ஜெஸ்ஸீவாஞ்சலின் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீக்ரெட் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான சீக்ரெட் பியூட்டி டிப்ஸை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ஸில் கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டது தான் இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாகவே இது வந்துட்ருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹெட்ஸும் ஒயிட் ஹெட்ஸும் இதை எப்படி நம்ம கியூர் பண்ணலாம், அதுக்கான அந்த வீடியோ தான் இன்னைக்கு போட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பண்ண போகிற டிப்புக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். இது ஹோம்மேட் ரோஸ் வாட்டர், நானே வீட்டில் செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மில்க் பவுடர் கரையிற அளவுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம். மில்க் பவுடர் வந்து நல்லா கரையணும், திப்பி திப்பியாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக கரையிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷு. ஸோ நான் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா இது பண்ணிட்டேன். ரொம்ப தண்ணி மாதிரிலாம் இல்லாமல், ரொம்ப கட்டியாக இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இது வந்துடுச்சு. இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியாக மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஸ்கின்ல வந்து அது ஒட்டவே ஒட்டாது, அப்படியே வழிஞ்சு போட்டுரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணாலும் ஸ்கின்ல வந்து அங்கே திப்பி திப்பாக இருக்கும், உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. அதனால் அதுவும் பண்ணாதீங்க, நல்லா க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட மில்க் பவுடரே இல்லை, வேறு என்ன சொல்லுங்கன்னா பாலாடை. பால் கிடையாது, தயிர் கிடையாது, பாலாடை. நல்லா திக்காக பாலாடையை நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அதே இந்த மாதிரி க்ரீமியாகிடும். சூப்பராக உங்கள் ஸ்கின்ல செம்மத்தையாக ஒர்க் பண்ணும். நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்தால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எனக்கு வந்து பிளாக் ஹெட்ஸும் இல்லை, ஒயிட் ஹெட்ஸும் இல்லை. ஸோ நான் வந்து நல்லா க்ளீனாக தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோ. ஒன்று மில்க் பவுடர், ரெண்டாவது வந்து ரோஸ் வாட்டர். மில்க் பவுடரில் லாக்டிக் ஆசிட் இருக்குதுனால நம்ம ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக, க்ளீனாக, நல்லா யங் ஃபுல்லாக சூப்பராக வச்சுக்கோ. பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் உங்களுக்கு ரிமூவ் பண்ணோன்னா பெஸ்ட்டு ரெமெடி எது கேட்டிங்கன்னா மில்க் பவுடர் தான். சூப்பராக கடை கடன் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். வீக்லி கண்டிப்பாக மூணு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் ஒரு பெஸ்ட்டு டோனர். அதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை எடுத்துட்டு போஸ் பெரிய பெரிய ஓப்பன் போஸ் இருந்துச்சுனாலும் க்ளோஸ் பண்ணிவிடும். அதுக்காக இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு போஸும் க்ளோஸ் ஆகும், பிளாக் ஹெட்ஸும் போயிடும், நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் இது நல்லா காஞ்சிடும். நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். காஞ்ச பின்பு என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சொன்னதில் 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா காஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேக்லாம் போட்டுட்டு நல்லா பேசிட்டுலாம் இருக்காதிங்க. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணும்போது நல்லா இப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து சரியாயிடும் சரிங்களா. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து என் ஃபேஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லா தொடச்சிட்டேன் பாருங்கள், நல்லா சில்லுன்ட்டு நல்லா ஃபேஸ் வந்து பயங்கர க்ளோயிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும்.
வாரத்தில் மூணு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணாலே போதும், உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸ், ஒயிட்ஹெட்ஸ், பிம்பிள்ஸ் இது எல்லாமே கிளியராகி ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும். சரிங்களா? ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் இது ட்ரை பண்ணலாம், ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய பியூட்டி சீக்ரெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுக்கு நான் தான் ரிப்ளை பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கிட்ட நிறைய பியூட்டி சீக்ரெட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்ல. அப்போது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்துடும். நீங்களும் தாராளமாக பார்க்கலாம். எங்களை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா எங்களை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இன்னும் ஒரு சூப்பரான பியூட்டி சீக்ரெட்ஸில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி வாஞ்சலின், பாய் பாய்.